இப்போ வந்து நீங்க ஜோதிட வந்து எப்படி வந்து ஆன்மீகத்தில் உள்ளவங்களுக்கு யோகத்தில் உள்ளவங்க பயன்படுகிறத தெளிவாக விளக்கம் சொல்லிக்கிறமே. இப்போ அதே மாதிரி வந்து இப்போ உலகத்தை இருக்காங்க சாதாரண மக்களுக்கு இந்த ஜோதிடம் எப்படி பயன்படுது, எல்லா சாதாரண உலகில் இருக்கவங்களுக்கு அது எப்படி பயன்படுதுங்கிறது ஒரு கேள்வி சொல்ல சார். அப்போ அந்த காலத்தில் இந்த சித்தர்கள் வந்து என்ன செஞ்சாங்கன்னா, இந்த உடலை வந்து இருக்கிறதுலே இந்த பிறவியிலே இந்த பகுத்து அறியக்கூடிய அறிவு எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அறிவு மனித உடம்புல தான் இருக்குது. இந்த மனித உடம்பை விட்டுட்டோம்னா நம்ம மறுபடியும் வேறு மாதிரி போனாலும் போயிடுவோம். அதனால இந்த மனித உடம்புலேருந்து நாம் வந்து வெகு நாளாக வாழ்ந்து இறைநிலை அடைகிறதுக்கு இந்த உடம்பை விடக்கூடாது. அவங்க எதுக்கு இந்த உடம்பை பக்குவம் பண்ணுறாங்க, இறைநிலை அடைகிறதுக்கு இந்த உடம்பை பக்குவம் பண்ணுறாங்க. பக்குவம் பண்ணி அந்த இறைநிலை அடைகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. முயற்சி பண்ணும்போது அதெல்லாம் அவங்க ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அவங்க முதல்ல பார்த்தாங்கல்ல ஒவ்வொரு ஸ்தானமும் எப்படி இது செயல்படுவதுதான். மனிதனுக்கு வந்து இந்த மரணத்துக்கு காரணமானது மெயினாக ஆறாம் இடம் தான். ஒரு பெரிய கோட்டை இருக்கு, அந்த கோட்டைக்கு வாயில் வந்து ஆறாம் இடம். எதிரிகள் ஆறாம் இடத்துல பூந்துட்டான்னு வச்சுக்க, அப்போ ஒவ்வொன்றா காலியாகும் உள்ள. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, நல்லா இருக்கும்போது அவங்க ஜோதிடர் இதுதான் நான் அன்றைக்கி சொன்ன வைத்தியமும் அதில் வருது. வைத்தியம் அதை வச்சு தான், காய சித்தி வச்சு தான் அதில் வந்தது. அதுதான் எனக்கு சொன்னது. அப்போ இந்த ஆறாம் இடம் வந்து குறிய அந்த ஆறாம் இடத்துக்குரிய ஒரு ஜாதகத்தில் ஒரு லக்னம். இப்போ மேச லக்னம் வச்சுக்க, மேச லக்னத்துக்கு அப்படியே கொண்டு வந்தேன்னா மேசம் ரிசபம் புதனம் கடகம் சிம்மம் கழனி ராசி ஆறாம் ராசி. அப்போ அந்த ஆறாம் ராசிக்குரிய கிரகம் எதுவோ அதனுடைய தாதுக்கள் மூலியமா அந்த வலுவா இருந்துச்சுன்னா மிச்ச எதையும் வந்து முன்னாடி வலுவா ஒருத்தன் இருக்கானு வச்சுக்க, பின்னாடி இருக்கவன் ஒன்றும் செய்ய முடியாது. முன்னாடி இருக்கவன் காலி பண்ணா தான் பின்னாடி இருக்கவன் ஈஸி காலி பண்ண முடியும். அப்ப அந்த உடற்பூர்வ ஆறாம் இடம் வந்து ஒரு கோட்டையினுடைய மதச்சவர் மாதிரி. அந்த ஆறாம் இடத்தினுடைய தாது இப்ப நான் சொன்ன மேசத்துக்கு ஆறாம் இடம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாற்றி வரும். ஆறாம் இடம் புதன் வந்த, புதன் வந்து பொதுவாக நரம்பு இந்த சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்கிறாங்க. ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், நரம்பு சம்பந்தம் சொல்கிறான். இப்போ சித்தர்கள் ஞானி இருக்காங்க, அவன் வந்து 15-20 வயசுல கண்டுபிடிக்கிறான். என்ன செய்கிறான்னா, நம்மளை எப்படியும் அழிக்கக்கூடிய தன்மை எதில் இருக்குது, நம்ம பலம் எது, பாதுகாப்பு எது, வாசல் தான். இந்த வாசலை வலுவாக வச்சுக்கணும். அப்போ வாசலுக்குரிய கிரகம் அந்த புதனா, புதன் தான் நரம்பு சம்மந்தப்பட்டது. அப்போ நமக்கு பிரச்சனை எதுல வரும், நரம்பு சம்மந்தப்பட்டதெல்லாம் பிரச்சனை வரும். அது மூலியமா வியாதி வந்து உள்ள இருக்கிற போல அடிச்சு கழிஞ்சிடும். ஒன்னும் இடம் கொடுத்துச்சுன்னா, இது இடம் கொடுக்கலன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. பெரிய உள்ளவர்கள் என்ன செய்யல, பெரிய கோட்டை. அப்ப 12 ஸ்தானம் வச்சிடும். அந்த ஆறாம் இடம் தான் வந்து எதிரி உள்ளவருடைய இடம், வாசல். வாசல், அந்த வாசலை வலுப்படுத்துறதுக்கு என்ன வழியோ அதை வந்து நல்லா இருக்கும் போது செய்யறான். நட்சத்திரத்துக்குரிய அந்த காரகத்தை வச்சு தகுந்த மாதிரி அந்த பிரபஞ்சத்துல ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு பாசனம் இருக்கு பூமியில. உலோகம் இருக்கு, எல்லாம் இருக்கு, இதெல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கான். அப்ப அந்த பாசனத்தை பக்குவப்படுத்தி அதன் மூலியமா அந்த ஆறாம் இடத்தினுடைய தன்மையை வந்து எதிரி உள்ள வராம காயசித்தி பண்றான். காயசித்தி காயசித்தி பண்ணிட்டான்னு வச்சுக்க, எதிரி உள்ள வர்றதுக்கு அடைச்சிருது. அப்ப இது காயசித்தி முறை. அந்த ஆறாம் இடம் தான் நமக்கு வந்து காட்டி அந்த எதிரி, அதான் எதிரி ஸ்தானம். பில்லி சூனிய நம்ம ஜோதிடத்துல வருவாருங்கிறான். அதை சரி பண்ணிட்டா நமக்கு பிரச்சனை இல்லை. அதெல்லாம் கண்டுபிடிச்சான். இப்ப சித்தர்கள் ஞானிகள் வந்து இந்த உடலை எதுக்கு தயார் பண்ணா, இறைவனை அடையிறதுக்கு பக்குவப்படுத்தலாம். அப்ப ஆன்மாவை அடையிறதுக்கு இந்த உடல் வந்து தேவைப்படுது. ஆன்மாவை அறிஞ்சா இறைவன் அடைஞ்சலான்னு நம்ம பயன்படுத்தலாம். இப்ப உலகத்தார் என்ன செய்யலான், உலகத்தாருக்கு வந்து ஆன்மாவை தெரியாது. உடல் நான் இருக்கான், உடலே நான் இருக்கான். அப்படிதானே உலகம் போல இருக்கு. அப்ப இதுல சுத்தமான சித்தர்கள் ஞானிகள் சொன்ன விஷயங்களை ஏன் அவங்க மறைச்சாங்க, ஏன் அவன் மறைச்சாங்க சித்தர்கள் ஞானிகள், உலகத்தார் தெரியக்கூடாது ஏன் மறைச்சான். உலகத்தார் உடலை வச்சு இன்பம் காண்றவன், நாம உடலை வச்சு இனி ஆன்மா வரையிறவன்.
உடலை வச்சு ஆன்மா அறியறதுக்கு அவன் ரகசியத்தை வச்சு வச்சிருந்தான். அதே நோக்கத்தோட ஒருத்தன் போனா சொல்லி கொடுப்பான். கண்டிப்பா கண்டிப்பா. இவன் இந்த உடல் அணிகிற உடல் இன்பங்காரத்துக்கு அதை பயன்படுறான். நான் சொன்ன நரம்பு தான் எல்லாத்துக்கும், போகத்துக்கும் யோகத்துக்கும் ரெண்டு ஒன்று தான். அவன் வந்து இந்த நாடி நரம்புகளை சுத்தம் பண்ணி வச்சிருந்து அதன் மூலியமா இறைத்தன்மையை நிலைநிறுத்தி சிறந்த வந்து அந்த சமாதிக்கு போறதுக்கு பயன்படுத்துறத அது சிற்றின்பத்துக்கும் பயன்படுத்துறான். உலகத்தார் எது செய்வான் உண்மையிலேயே ஒரு பெரிய தெய்வீகமான கலையை இந்த அழிப்போ வீணா போற உடம்புக்காக இவ்வளவு ஆராய்ச்சி பண்ணிருப்பானா? தேவையில்லை. ஆன்மா நிலையான ஆன்மா அதனுடைய ரகசியங்களை அறியதுக்காக ஜோதிடத்தை கண்டுபிடிச்சது. அப்ப இந்த அதுல வந்து அதான் சொன்ன 10 பேர் 4 பேர் வந்தா அதுல 2 பேர் கிரிமினல் இருப்பான். இவன் சொல்றா எவன்டா ஆன்மா வருது, இவன் சொல்ற விஷயம் இருக்கு, இதை இப்படியே கொண்டு வந்தோம்னா ஏதாவது பொருள் கிடைக்க நினைக்கிறான். அப்படித்தான் ஆயிருந்தது தான். அப்ப என்ன செய்யுது உலகத்தாருக்கு அதை அவங்க சொல்றத அவங்க அப்படி நிறுத்தி ஆஃப் பண்ணி போயிட்டாங்க எல்லாத்தையும். இவன் கூடவே இருந்து கேட்டான்ல இது எப்படி இப்படி டைவர்ஷன் பண்ணா உலக ஜனங்களுக்கு உடலோட சார்ந்த இன்பத்துக்கு பயன்படுத்தலாம். இதனால நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இந்து மதத்தை கேவலப்படுத்தலாம். ஒவ்வொருத்தரும் வந்து கேவலப்படுத்துறது காரணம் இந்த யோகிகள் ஞானிகளை வந்து தவறான வழியில் பயன்படுத்தலாம். இது உடலை சார்ந்தா போயிடும். அதுலேயும் தாந்திரிக தன்மை இருக்கு, இதுல திருமந்தத்தை இருக்கு. அதை சப்ஜெக்ட் ஒரு சப்ஜெக்ட் தனியா சொல்றாங்க, யாருமே சொல்லாத விஷயம் சொல்றேன். பிரச்சனை மாட்டிருக்கான் உயர்ந்தது இருந்தாலும் மாட்டிக்கிறது காரணம் அதான். இப்ப வந்து இது என்ன உலகத்தார் என்ன செய்யறான் அதை கொண்டு வரான். இப்ப நம்ம சொன்னோம் சித்தர்கள் கொண்டு வரல, அதாவது அவனுடைய தலைப்பகுதி ஆன்மா அதை குறிக்கக்கூடியது. அவன் வந்து உணவு இருக்கிறான், அது உணவு ஸ்தானம். மூணாம் இடம் அது வீரியமாகுது. இப்படி வந்ததை உலகத்துக்கு ஒத்து வர மாதிரி உணவு ஸ்தானம் சாப்பிடுறது வருமானம். மூணாம் இடம் அது வீரியம் சகோதரம் கொடுங்க பாரு. வீரியம்னா அது கரெக்ட் தான், எப்படி கரெக்டா போடணும்னு புள்ளி போட்டுருக்கான் பாரு. வீரியம்னா நம்மளுடைய வீரியம் தான், அதே அடுத்த வீரியம் சகோதரம் தம்பி. அப்ப வீரியம்னு கொண்டு வந்தான் மூணாம் இடம். நாலாம் இடம் சுகம். நாலாம் இடத்தை எப்படி தாயார்னு கொண்டு வந்தான். தாயார் தான் கர்ப்பப்பிட்டு சுகமா இருந்து அதான் காப்பாத்து எல்லாம் செய்யுது. தாயார் சாமம் வீடு அழகான வீடு அழகான காரு அழகான பங்களா இப்படி கொண்டு கொண்டு வந்தான். நல்லா அஞ்சாம் இடம் இது பார்த்தான். அஞ்சாம் இடம் அவன் என்ன சொன்னான், அஞ்சாம் இடம் வந்து அது வித்தா மாறுது, அது அப்படியே புத்தரமா கொண்டு வந்தான். அது வித்தர புத்தரத்தை கொண்டு வந்து புத்தரம் குழந்தைக்கு கொண்டு வந்தான். அதையும் வந்து யோகத்துல அமானுஷ சக்தியும் கொண்டு வந்தான். அப்படியே ஆறாம் இடம் அந்த வித்து அடக்கப்படும் போது தேவையில்லாத உணவுகளாலேயே தன்மை மாறும்போது அந்த வித்து விஷமாகுது. அப்ப அந்த ஆறாம் இடம் என்ன ரோகம் பிணி பீடு எப்படி கொண்டு வந்தான். ஏழாம் இடம் அது வெளியேறுது, அது காமஸ்தானம்னா ஏழாம் இடம். அந்த எட்டாம் இடம் வந்து அந்த பிறப்பு மனிதர்களுக்கு பிறக்கக்கூடிய இடம், ஆண்களுக்கு பெண்களுக்கு உரிய இடம் எட்டாம் இடம். அதனாலதான் ஒரு பெண்ணுக்கு வந்து எட்டாம் இடத்துல வந்து ராகு இருந்தா ராகு இருந்தா அவங்க அந்த பெண்ணோட சேரும் போது இவனுக்கு வந்து உயிர் ஆபத்து இருக்கும். ஏன்னா அவங்களுடைய தன்மை அந்த இடத்துல வந்து அந்த விஷத்தன்மை இருக்கு நிறைய கண்டுபிடிச்சிட்டான். அப்ப எட்டு ஒன்பதாம் இடம், ஒன்பதாம் இடம் தெய்வஸ்தானம் பிதுஸ்தானம் பாக்கியஸ்தானம் இவங்க கொண்டு வந்து இருப்பார் பாக்கியஸ்தானம். பத்தாம் இடம் கர்மம் செய்த தொழில் எப்படி வாழ்வான் இது. பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் மறைமுகமான உறவுகள். அதே மாதிரி வந்து லாபத்தானா அவன் இந்த உடலுக்கு கிடைக்கிற இன்பத்தை சொல்றான் எதிர்மறையான இன்பத்தை மறைமான உறவுகள். அதே மாதிரி மூத்தவங்க பன்னெண்டாம் இடம் அயனபோகஸ்தானா அவன் படுகிற யோகத்தை சொன்னான் அவன் மோஜத்துக்கு சொன்னான். இப்படி எல்லாம் கொண்டு வந்து இந்த உலக ஜாதகம் வரும்போது அப்ப இது இதுல வந்து பெரும்பகுதி வந்து ஒரு அனுமானமா தான் சொல்ல முடியுமா, இது ஓபனா ஜோசி சொல்ல முடியுமா? அப்ப வரும்போது இது காலத்தால ஒத்து வந்தது, கணிச்ச கணிப்பு வந்து ஒத்து வந்தது. எல்லாமே பிரச்சனை தான் வரான், எல்லாமே பிரச்சனை பிரச்சனையே தான். அந்த உடம்பே அதான் அதுக்குதான் வந்திருக்கு. அதை அனுபவிக்கிறது முடிஞ்சு போச்சா பிரச்சனை இல்லை, உடம்பே அதுக்குதான் வந்திருக்கு. அதை அனுபவிச்சுதான் பிரச்சனை இல்லை.
ஆனா அங்க உடல்ங்கிற நிலையில மாட்டிக்கிட்டு உடல்ல இருக்கிற உபாதையை கொடுக்க முடியாம தான் நம்ம வைத்தியத்துக்கு போறோம், யோசனை தேடி போறோம், ஏதோ ஒன்று சொல்றோம், அதை வந்து சொல்றோம். அப்ப அதுல சில விஷயங்கள் வந்து நான் சொன்ன விஷயம் முக்கியம், அதரம் வேதம் வந்துச்சுன்னா அழிச்சா பாத்தீங்களா, அதுல வந்து இருக்கு ரெமெடி இருக்குது. அந்த ரெமெடியை வச்சிருந்தா இவன் வந்து கடவுள்ன்ற தேடுதலை விட்டு மந்திரவாதி ஆகிடுவான். போறவன் மந்திரம் தான் எங்கே நடக்கும், எங்கே கோயிலுக்கு போக மாட்டான் இங்கே பார்த்தாலும். அதனால அதை அழிச்சதுனால தான் இவங்க வந்து இந்த பிரச்சனைகள்லாம் வர்றாங்கன்னு வச்சுக்க, இவங்க மனமே எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கு, துக்கத்துக்கு எல்லாத்துக்கும். இவங்களுக்கு அதீத ஞானத்தை போச்சு அவங்கள வந்து திருப்திப்படுத்த முடியாது. அப்ப அதீதமா ஒரு தெய்வ சக்தியை உண்டு பண்ணி அங்க போனே சரியா வரும்னு அவங்களுக்கு ஆறுதல் சொல்றாங்க. அதிகாரம் கூட வந்து நம்ம என்ன சொல்றோம்னா, இப்ப நீ வேகாம இருக்க, நீ எந்த சிந்தனையில் உனக்கு நான் உன் ரகசியத்தை உங்களை சொல்லிடுறேன், தெரியாத ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன், ஆர்வப்பாடலாம் சொல்லிடுறேன். சொல்லிட்டோம்னா நீ வந்து அதை பத்தின சிந்தனை ஆரம்பிச்சிருக்க, 10 வருஷம் கழிஞ்சு நடக்க போறதா இப்போ சொல்லிடுறேன், ஒரு விஷயத்தை சொல்றேன். நீ 10 வருஷம் கழியாதுன்னு அப்போ தான் சொல்றானே, நீ அதை பத்தின சிந்தனையை உருவாக்கிடுற. அப்ப நான் யோசனை பண்ணேன், இவனுக்கு தேவையில்லாம இருந்தது சொல்லிட்டேன், இருக்குது அதாவது இந்த குரங்கு இருக்கு, குரங்குக்கு சாராயம் ஊத்துனா அப்படி இருந்தான், அது மாதிரி மனிதனுடைய மனநில சும்மா இருக்கவனுக்கு சொல்லிட்டு அவன். அப்ப இதுக்கு ஏதாவது வழி பண்ணோம்னா அதுக்கு பரிகாரம், இதை சொன்னோம் புகுத்திக்கிட்டான், இதே நம்பிக்கையோட இன்னொன்று செஞ்சா சரியாயிடும் நீங்கிருச்சு. ஆர்வக்குள்ள சோதிடுவோங்கிற விஷயத்த சொல்லிருக்கோம், சொன்னா அதுக்கு அவன் ஞானம் இல்லை, ஞானம் இல்லாத ஞானம் இருந்தா சரி. நான் ஞானம் என்னன்னா, இப்ப நீ இந்த 10 வருஷத்துல இந்த பிரச்சனை வருது, நோய் வரும், இது முடிஞ்ச உடனே இறந்துருவேன், ஒரு மோச்சம் கிடைக்குன்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. ஞானம் இருக்கிறவன் அப்படியா 10 வருஷம் கழிச்சுவியா, ஞானமே இல்லாதவன் வியாதி வருமா, அப்படியா இப்படியா அப்படின்னு இப்ப வேறு வியாதி வந்துடும். அதனால இவன்ட்ட சொல்லிட்டேன் தப்பா, சரி என்ன செய்யறது, இந்த மனதை சரிப்படுத்திடலாம், மனமே எல்லாத்துக்கும் காரணமாக மனம் முடிஞ்சிச்சா அது இருப்பு போயிடுச்சா, அது மனமே தான், மனமா இருக்கிறது தான் ஜீவன், மனம் ஒடுங்கிடுச்சுன்னா கடவுள். எப்படி அதை சொல்றாருன்னா, கடல் இருக்கு, கடலுடைய அம்சம் தான் உப்பு, உப்பு அதிக முடியும் கடலில் போட்டீங்கன்னா உப்பு காரணம் எடுக்க முடியாது, எடுக்க முடியுமா, அதனுடைய உண்மையான சொல்வது அது கடல் தானே. அப்ப நம்ம மனம்ங்கிறதுக்கு மனம் ஒடுங்கும்போது எங்கேயாவது கடவுள தான் ஒடுங்குது, எப்படி உப்பு வந்து கடலில் ஒடுங்குதோ அதுதான் நம்ம தூக்கத்தை கொடுத்துருக்கோம், தூக்கத்துல அதுதான் நடக்குது. தூக்கத்தை வந்து நம்ம என்ன நினைக்கிறோம், மரணத்துடைய ஒத்தியை தான் தூக்கம், அந்த தூக்கத்தை நம்ம அதுதான் உணரும். அப்ப இந்த தூக்கத்தை முழுமையா நாம் உணர்ந்துட்டோம்னா மரணத்தை எதிர்நோக்க மாதிரி வந்துடும். சரி சார், அப்ப சிகிச்சையில குழந்தை பிடி வரும், அதான் இறைவன் வந்து மறைச்சு வச்சிருக்கான். எப்படி மறைச்சு வச்சிருக்கான், இவன் வந்து உறக்கத்துல நான் உறங்கும் போது நிகழ்ந்த நிகழ்வை எண்ணத்துக்கே வராம ஆக்கிறோம், முடிச்ச உடனே எது வருது, நம்ம விட்டு போன பிரச்சனைகள் தான் வருதோ தவிர எந்த ஒரு விஷயமும் தூக்கத்துல நம்ம நிம்மதியா இருந்தோம் விஷயம் வரல, முடிச்ச உடனே பிரச்சனை தான் வருது. அப்ப தூங்கும் போது எப்படி ஒன்று தெரிஞ்சிருந்தா, ஒழிச்சிருக்கும் போது இவ்வளவு பிரச்சனையா, இது சரியில்லை, சில பேர் தூக்கம் இல்லாம தவிப்பான், பெரிய ரணவேதனையா தூக்கம் இல்லாம. காரணம் என்னன்னா, கர்மா கூடும் போது தூக்கம் வராது, கர்மாங்கிறது இது ஊழல்தான், ஊழல் அதுதான் பதிவு பண்ணி வச்சிருக்கோம். அப்ப நீங்க 4 பேர் வந்துட்டீங்க, ஒரு 2 6 பேர் வந்தீங்கன்னா இவங்க நீங்க தெரியாம இருக்கேன், தெரியாம இருக்க போய் பிரச்சனை இல்லை, இந்த 6 பேரும் வந்து கரெக்டா என் உயிர்ல என் மூளையில ஒரு புள்ளியா பதிஞ்சிருக்கு, இதுதான் கர்மம். இப்ப நிகழ்வு போற என்ன இருக்கேன், இதை பத்தின நிகழ்வு இருக்கும், இதுல நன்மை இருக்கும் தீமை இருக்கும், இதை பத்தின சிந்தனை இருக்கும், தூங்கும் போது இதை பத்தின சிந்தனை போயிடும். இதுதான் உலக வாழ்க்கையில நம்ம எல்லாத்தையும் சேகரிச்சு வச்சிருக்கோம் மூளையில கர்மாவா. இந்த கர்மாவை ஒழிக்கணும்னா அதை அழிக்கணும், அந்த அழிக்கணும்னா மனதை வந்து நிறுத்தணும், மனதை நிறுத்தணும். மனம்ங்கிறது பிராணம் தான், சுவாசம் தான், அதை கடைசியில் சொன்னேன், சுவாசங்கிற அந்த அக்னி வந்து சுவாசங்கிறது வந்து இந்த கண்டத்துக்கு மேல ஓட ஆரம்பிச்சுன்னா சமாதி கிடைச்சிடும், கொஞ்சம் கொஞ்சமாக வரும், சதா பண்ணால் கீழே இருந்து வரும், அது அப்படியே பண்ணி பண்ணி அப்படியே கடைசியில் வந்து இந்த விஷயத்துக்கு ஓடும், ஓடி அப்படியே வந்து நின்றுடும், நின்றுன்னா அப்படியே வந்து இதுதான் ஜோதிடத்தில் உலகத்தா இருக்கு இப்படி வந்து சொல்லி வச்சிருக்கு. என்னத்துக்கும்
அதுக்கு தொடர்பு இருக்குல்ல, கிரகங்களுக்கு இன்னத்துக்கு தொடர்பு இருக்கு, அப்போ கரெக்டாக இருக்குது. அது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இது எப்படி சரியாக வருதா, சித்தர்கள் சொன்னது உண்மையானது, ஆனால் அழிச்சு வச்சுட்டு போயிட்டான், உலகத்தார் இருந்து எது எதிர்மறையாக செய்வான்ட்டு. ஆனால் நம்ம அதை வச்சு ஆராய்ச்சி பண்ணுறோம், எப்படி ஆராய்ச்சி பண்ணுறோம், வர தெரிஞ்சவங்களை வச்சு ஆராய்ச்சி பண்ண முடியும். கண்டிப்பாக அது சரியாக பண்ணேன், சரியாக ஆச்சரியமாக இருக்குது, ஓரளவுக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஆழமான விஷயங்களும் சொல்ல முடியாது, தெரிஞ்சவங்களாக தான் சொல்லலாம். இப்போ நம்ம தெரிஞ்சதுதான் இது வந்து நான் சொன்னது என்னென்னா, உடல் சார்ந்த விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணி தான் தெரிஞ்சுக்க முடியும். கண்டிப்பாக நடக்கிறதா நடக்காதப்பா. அது வந்து ஒன்றுனா இப்போ உணர்வு சார்ந்த, நான் சொன்னேன் உணர்வு சார்ந்த விஷயங்கள். இப்போ நீ உன் மனசில் வந்து என் மேலே எதிர்மறையான எண்ணங்கள் இருக்கு, இவனை எப்படியாவது அடித்து கொண்டு வரணும்னு நினைக்கிற, ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை அவன் கிடைக்கல, அதுக்கு பண்ண முடியல, பண்ண முடியல, பண்ண முடியலங்கிறதுக்காக பண்ணுனாத்தான் ஜோதிடம் உண்மைங்கிறான். இந்த பாமரர்களுக்கு அப்படித்தான் உணர்த்த முடியும். இல்லை இல்லை, இவன் நினைச்சா எப்போ வந்தாலும் நம்மளை கொண்டுடுவான் அப்படின்னு சொன்னா அது எப்படிங்க நீங்க வேற சொல்லுங்க, ஒத்துக்க மாட்டாங்க. ஒரு நாளைக்கு அவன் நம்ம கொண்ட உடனே அன்னைக்கு சொன்னார இப்படிதான் ஜோதிடம் இருக்கு, அவன் நினைக்கிறதான் ஜோதிடம் வரும். அன்னைக்கு நடக்குது நடக்குது, அது அப்பாற்பட்ட பிரச்சனை. என்ன பிரச்சனை பூந்துவோம், ஜாதகம் இருக்கு, ஜாதகத்துல பல பிரச்சனை இருக்கு. அவன் வந்து ஐயா இந்த பிரச்சனை என்ன, நமக்கு ஒண்ணும் இல்ல, வேற எதுவும் ஆராய்ச்சி பண்ண வேண்டாம், நான் என்ன செய்வேன், இதனாலதான் ஜோதிடம் கெட்டது. நான் என்ன செய்வேன், அவன் சொன்ன உடனே அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணி கரெக்டா ரிப்போர்ட் கொடுப்பேன். அவன் வந்து உட்கார்ந்துட்டு இவன் என்ன சொல்லுவான்னு பார்த்தா, நான் என்ன சொல்றது, எதிராக இடக்கானது, எதிராக இவன் பிரச்சனை நடந்தது, இதை சொன்னதால இவன் நம்புவான் அப்படின்னா ஒண்ணுக்கு விலகாத ஒரு விஷயத்தை சொன்னான். இவன் எதுக்கு ஆராய்ச்சி பண்றான் ஜோதிடத்தை, எதுக்கு ஆராய்ச்சி பண்ண மாட்டான், ஒண்ணுக்காக. அப்ப என்ன ஆகுது, ஜோதிடம் வந்து நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு. அப்ப அந்த விஷயங்கள் வந்து எதை சார்ந்து நீங்க அப்ப என்ன செய்யணும், இது இதுல ஒரு மறைமுகமான விஷயம் இருக்கு. இப்படி ஜனங்கள் வர்றதுனால இன்னொரு டிராக் கொண்டு வரலாம் இந்த ஜோதிடத்துல. இந்த அதிபடைகள் நடக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு கிரகங்களுடைய அந்த உபாரைகள் கொண்டு வந்தான். காலத்திலே வர்றவன் எதுக்கு வருவான்னு இது ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சான். அப்ப அதான் ஆராய்ச்சி பண்ணி சொல்லும் போது அது சரியாக இருந்துச்சு, அதை மட்டும் சொல்லி அது கூப்பிட்டான். இந்த ஆர்வ முறைன்னு அந்த ஜோதிட அறிவு ஞானம் இல்லை, விஷயத்தை நம்ம சொன்னாதான் அவங்க வந்து அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணுவாங்கன்னு இல்லை. அப்ப எதுக்கு இவன் படிக்கிறான், ஜோதிடத்துக்கு போற, இவ்வளவு படிச்சிருந்து அவன் என்ன சொல்ல, அவன் வந்து என்னன்னா எல்லா விஷயத்த சொன்னாதான் அதன் மூலம் போக முடியும். சொல்லாம இருந்தா கடைசியில என்ன ஆயிருது, அவங்க என்ன நினைக்கிறாங்க நம்ம பத்தி என்ன சொல்லுவான்னு நினைக்கிறாங்க. அப்ப அதுக்கு படிச்சா போகும் இல்ல. அப்ப ஜோதிடத்தை விட்டுட்டு ஆறுட முறையை படிக்கிறான். ஆறுட முறையை தற்காலிக நடக்கிறதான், சாஸ்வதமா இருக்காது. படிக்கிற மாதிரி இருக்கா அப்புறம் சரி சார்